வண்டலூர் அருகே சினிமா படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் டாஸ்மாகில் வாங்கிய மதுபானத்தில் ஈ இறந்த நிலையில் மிதந்தது. கடையில் மதுபானம் வாங்கிய மது பெரியர்கள் அதிர்ச்சி. குஜராத் இரண்டாம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. நாளை மறுநாள் 93 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி தேரோட்டம். அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலையம்மன் சிறப்பு அலங்காரத்தில் 83 அடி உயரம் கொண்ட மகா ரதத்தில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் உலா. வீடுகளில் மழைக்காலங்களில் மின்கசிவால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க RCD கருவிகளை தவறாமல் பயன்படுத்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வேண்டுகோள். சுமார் 3000 ரூபாய் செலவில் RCD கருவியை வாங்கி பொருத்தினால் மின்கசிவு ஏற்பட்டால் மின்சாரம் செல்வது தடுக்கப்படும் என அறிக்கை. அனைத்து ஆதாரங்களும் தன்னிடம் உள்ளதாகவும் நேரம் வரும்போது அதனை வெளியிடுவேன் என்றும் நடிகை பார்வதி நாயர் வீட்டில் பணிபுரிந்த சுபாஷ் சந்திரபோஸ் பேட்டி. தனது தந்தை இறந்து 5 ஆண்டுகளான நிலையில் அவருடன் சேர்ந்து தான் மிரட்டுவதாக நடிகை பொய்த் தகவலை பரப்புவதாகவும் விளக்கம். டிக்டாக் பிரபலமான மேகா தாக்கூர் 21 வயதில் உயிரிழப்பு. சமூக வலைதளத்தில் பெற்றோர் உருக்கமாக பதிவு. உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவையொட்டி நடமாடும் மறுவாழ்வு சிகிச்சை வாகன சேவை தொடங்கி வைப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கு முதலமைச்சர் MKStalin நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மதுரையில் 5 கிலோ கடத்தல் தங்கம் கைப்பற்றப்பட்ட விவகாரம். ராமநாதபுரம் அருகே உள்ள வீட்டில் ரகசிய அறைகளை உடைத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை சோதனை. திருச்சியில் மர அறுவை மில்லில் திருட வந்த நபர் கொலை. மரத்தில் கட்டி வைத்து அடித்துக் கொன்றதாக அசாமைச் சேர்ந்த 4 பேர் கைது. பேண்ட் வாத்திய கலையில் அனைவரையும் கவரும் தூத்துக்குடி தட்டப்பாறை அரசு ஆதரவற்ற குழந்தைகள் இல்ல சிறார்கள். கலை நிகழ்ச்சிகளுடன் பேண்ட் வாத்தியம் இசைத்து திறனை வெளிப்படுத்தும் சிறுவர்கள். நெல்லை டவுன் தனியார் மருத்துவமனையில் குழந்தை பிரசவித்த சில மணி நேரங்களில் இளம்பெண் திடீர் உயிரிழப்பு. மருத்துவர்களின் அலட்சியத்தாலேயே உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி உறவினர்கள் மறியல் போராட்டம். ஆன்லைன் சூதாட்ட தடை தொடர்பான அவசர சட்டத்திற்கு அரசாணை பிறப்பிக்காததால் அக்டோபர் 7 தேதிக்கு பின் தமிழகத்தில் 8 உயிர்கள் பலி. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திருவாரூர் அருகே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பெண் இறந்துவிட்டதாக பொய்கூறி மருத்துவரின் தந்தையிடம் பணம் பறித்த 2 பேர் கைது. ஏற்கனவே 2.5 லட்சம் ரூபாய் மிரட்டி வாங்கிய நிலையில் கூடுதலாக பணம் வாங்க வந்தபோது கையும் களவுமாக சிக்கினர். இந்திய பெருங்கடல் பகுதியில் சீன போர்க்கப்பலின் நடமாட்டம் அதிகரிப்பு. இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக கடற்படை தளபதி ஹரிக்குமார் பேட்டி. சென்னை கோட்டூர்புரம் மாநகராட்சி பூங்காவில் நடைபெற்ற உலக மாற்றுத்திறனாளிகள் விழா. விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ரைடு அழைத்துச் சென்று மகிழ்வித்த பைக்கர்கள். மாற்றுத்திறனாளிகள் பொது பேருந்துகளில் பயணிக்கும் வகையில் அனைத்து வசதிகளும் கொண்டதாக மாற்ற நடவடிக்கை. சென்னை கோட்டூர்புரத்தில் மாற்றுத்திறனாளிகள் தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. திராவிட மாடலுக்கான நிறைய அடுத்து சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருந்தா கொஞ்சம் திராவிட மாடலுக்கான அந்த யூகத்தை நாங்க கொண்டு வந்ததுதான். அப்படியா? அந்த கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒருவர் நல்ல மும்பையின் மலாட் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து.
மூன்றாவது மாடியில் மலமலவென பற்றிய தீயை போராடி கட்டுப்படுத்திய தீயணைப்பு துறையினர். நூற்றுக்கணக்கான ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது ஓயோ நிறுவனம். எதிர்கால வேலைவாய்ப்பில் முதல் முன்னுரிமை அளிக்கப்படும் என ஓயோ நிறுவனர் ரித்திஸ் அகர்வால் அறிவிப்பு. புதுச்சேரியில் பள்ளி மாணவிகள் முன்பு ஹெல்மெட் அணிந்து கொண்டு சாலையில் தண்டால் எடுத்த இளைஞர். தினந்தோறும் இளைஞர்கள் அட்டகாசம் செய்வதால் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் கொரோனா பரிசோதனைக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் பணிக்கு திரும்ப கொரோனா இல்லை என்ற சான்றிதழ் கட்டாயம் என்பதால் மக்கள் பரிசோதனை.